Okay. Hello guys. Praise the Lord. I'm Melvin. I'm from third year. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து கிருஷ்ணகிரி வந்துட்டு ஸோ பேசிக்காக ஃபார்மக் எங்களுக்கு செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் இருந்தது டியூஸ்டே. கரெக்டாக வந்து மண்டே அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு நான் டெய்லி வீடியோ கால் போடுவேன் எல்லாருக்கும். அன்னைக்கு அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டபோது யாருமே எடுக்கல, கடைசியாக அம்மா எடுத்தாங்க. வீடியோ கால் அட்டன் பண்ணும் போது பார்த்தா அம்மா சாரியில் பரபரப்பாக, லைக் நீட்டாக, அவங்க வந்து ப்ராப்பர்லி ட்ரெஸ்டாக இல்லை. ப்ளஸ் பார்த்தா அங்கே ஒரு சில்வர் சைனோ ப்ளஸ் சைனோ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அது ஒரு லூஸ் ஹாஸ்பிட்டல், எங்கள் இடத்துல ஃபேமஸ்ஸு, அங்கே இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, என்னத்துக்கு அங்கே இருக்கீங்கன்னு பயந்து கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, லைக் அப்பாவுக்கு வந்து கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்குது, அதனால் வந்துட்டேன், அதனால் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மெட் ஸ்டூடெண்ட்னால கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து எம்ஐக்கு ஒரு சிம்டம்ஸு, அந்த மாதிரி தான் யோசிச்சு நான் பயந்துட்டேன். எக்ஸாமுக்கு, ஃபைனல் எக்ஸாமுக்கு ரிவிஷன் கொடுக்குற டைமில் இதெல்லாம் ஆச்சு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப, நான் கொஞ்ச நாளில் கால் பண்ணுறேன்னு அம்மா சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியாமல் ஒரு மணி நேரமாக எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி, ரொம்ப அழுகையாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ப்ரேயர் பண்ணேன், ஆனால் ரொம்பவே நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது. அப்போட ஃப்யூனரலெல்லாம் என் கண்ணில் தெரிய வந்தது. சைத்தான் வந்து ரொம்பவே பிரமாதமான வேலை செஞ்சார் அந்த ஒரு மணி நேரத்தில். ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணேன், நான் கடவுளே ப்ளீஸ் காப்பாற்றுங்க, நான் என்னானாலும் என் லைஃப்பில் நான் கொடுக்கறதுக்கு ரெடி, எங்கள் அப்பாவை மட்டும் மீட்டு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஜஸ்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அக்காவோட கல்யாணம் கடலூர் சித்தத்தில் நல்லா நடந்து முடிந்தது. அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அதோட ஆங்ஸைட்டி, அதோட அங்கங்கே எக்ஸர்ஷன்னால் அப்பாவுக்கு இப்படி வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் அம்மா கால் பண்ணும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து வந்துட்டார், ஊசி மட்டும் போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா கிட்ட பேசணுன்னே ஒரே கண்ணில் தண்ணி. அதனால் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில். அப்பா வந்து மீட்டு கடவுள் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வந்தார். அக்கா கிட்டே பேசும்போது அவர் சொன்னால், சூப்பர்வென்டிகுலர் டாக்கி கார்டியா இருந்தது, ரொம்ப நேரம் கார்டியக் அறுத்துமையா, அது ரொம்ப நேரம் அப்படியே இருந்ததுன்னா கார்டியக் அரெஸ்ட் போய் டெத் ஆக சான்சஸ் இருந்தது. அதில் கூட கடலூர் சித்தத்தில் வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் இங்கே அங்கேன்னு அலைஞ்சோம். கிருஷ்ணகிரியில் ஒரு ஹாஸ்பிட்டலும் நல்லா இல்லை. கடைசியிலே அக்காவே வந்து இசிஜி மிஷின்ஸ் எல்லாம் போட்டு லீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் அதுவும் ஒர்க் ஆகலை. ஆனாலும் கடவுளோட பேரில் தான் அந்த இன்ஜெக்ஷன், அடினோஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதை எப்பயுமே இசிஜி மானிட்டர் பண்ணி போடணும், ஆனால் அங்கே அந்த மானிட்டரும் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கடவுளோட பேரில் வச்சு போட்டதுனால அப்பா வந்து சரியாக இன்றைக்கி இருக்காரு. இன்றைக்கி அப்பா உயிரோடு இருக்காருன்னா அது கடவுளோட சித்தத்தில் தான் பாசிபிள். அதனால் இந்த டெஸ்டிமோனி நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் நிறைய ரிலீஜியஸ் இதில் கலந்துக்க மாட்டேன், லாங்குவேஜ் பேரியர்ன்றதுனால. ஆல்சோ இந்த இந்த ஹோப் ஃபெலோஷிப் ஒரு நல்ல சான்ஸ் தந்திருக்கு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் லிசனிங். ஐ தேங்க் லார்ட் அகெயின். தேங்க்யூ.